உடம்புல நெருப்பா கொதிக்குது, உங்களால உட்காரவே முடியல. கேஸ் கட்ட இப்ப பாக்க போறீங்களா? நாளைக்கு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு, சீக்கிரமா கோர்ட்டுக்கு போகணும். ஃபீவர் எப்ப குறைஞ்சு எப்ப நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது? சின்னையா முதல்ல படுங்க, உங்களுக்கு நீர் பத்து போட்டு விடுறேன். ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போயிடு. சின்னையா நீர் பத்து போட்டா சீக்கிரம் காய்ச்சல் குறையும், நல்லா தூங்குவீங்க, காலையிலேயே முழிப்பு வந்துடும். அப்புறம் எழுந்திரிச்சு வேலையை பாருங்க. இப்ப படுங்க, படுங்க சின்னையா. இல்ல துர்கா, வேலை இருக்கு, நீ எடு. நீங்க படுங்க, நீங்க முதல்ல படுங்க சின்னையா. ஏய் நீங்க படுங்க, துர்கா சொன்னா கேளு. நான் தான் சொல்றேன், நீங்க படுங்க சின்னையா. அதே மாதிரிதான் இதுவும் எனக்காக மற்றவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறத நான் லைக் பண்ண மாட்டேன். துர்கா இது வரைக்கும் செஞ்சது போதும். நாளைக்கு ஒரு தலைவலினா கூட தைலம் தேய்ச்சோட மனசு ஆள தேடும். இது வரைக்கும் தனியாகவே இருந்து பழகிட்டேன், நான் எப்பவுமே இப்படியா இருந்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சின்னையா. பணம் வாங்கிக்கிட்டு உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு 100 பேர் கூட வருவாங்க, ஆனா வேலை முடிஞ்சதும் அவங்க போயிடுவாங்க. நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிட்டேனா, என்ன நீங்க ஞாபகத்துல கூட வச்சுக்க மாட்டீங்கல்ல? என் தூக்கத்தை பத்தி கவலைப்படாம உங்களை கவனிக்க வந்த நர்ஸா நினைச்சுக்கிட்டு நிம்மதியா நீங்க தூங்குங்க. மாத்திரை போட்டுட்டு தூங்குங்க. சின்னையா இந்த மாத்திரை. போதும். இப்ப தூங்குங்க சின்னையா. கொடுத்துவிட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு
இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே. இறைவன் போட்ட கணக்கில் சிறு